தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஐக்கு விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. நம்ம நாடு முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டிய டிஐக்கு வந்து மத்திய ஸ்டாப் பண்ணாங்க, நிறுத்தி வைத்தாங்க. இதையடுத்து தமிழக அரசும் அகவிலைப்படை உயர்வு நிறுத்தி வைத்தாங்க. யூஸ்வலாக அரசு ஊழியர்களுக்கு ரெண்டு முறை டிஏ உயர்வு கொடுப்பாங்க, விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஜனவரி ஜூன் மாதத்தில் வந்து இது கிடைக்கும். இந்த நிலையில் தான் வந்து பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் அகவிலைப்படியும் அகவிலை நிவாரணமும் மூணு தவணையும் சேர்த்து 11% உயர்த்தப்படுவதாக அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனால ஏற்கனவே 17% உள்ள அகவிலைப்படியை வந்து 28% உயர்த்தி வழங்க மத்திய அரசு வந்து முடிவு செய்தாங்க. இதனால் 48,34,000 மத்திய அரசு ஊழியர்களும் 65,27,000 ஓய்வூதியதாரர்களும் பயனடைவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் டிஐக்கு விஷயமும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் டிஏ வந்து எப்போ வழங்கப்படும், எப்போ அறிவிக்கப்படும்ட்டு உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது விஷயமா அந்த உயர் அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் டிஐக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க, வழங்கப்படாமல் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ கொரோனா பரவல்லாம் குறைந்து வரதுனால பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு சகஜநிலை திரும்பி வரதுனால ஒவ்வொரு அறிவிப்பாக மத்திய அரசாங்கமாகட்டும் தமிழக அரசாகட்டும் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு விஷயமா அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதால அதே நடைமுறையை பின்பற்றி தமிழக அரசு ஊழியர்களுக்கும் டிஏ உயர்வை வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விரைவில் கலந்து ஆலோசித்து அறிவிப்பார் என்று தகவல் வெளிவந்திருக்கு. அகவிலைப்படை உயர்வு தொடர்பாக மத்திய அரசு வெளியிடும் அரசாணையில் வந்து என்னென்ன குறிப்பிடப்படும் என்பதை பார்த்து அதையொட்டி தமிழக அரசு முடிவு செய்யும்ட்டு அந்த உயர் அதிகாரி கூறியிருக்காரு. அதனால அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நலன் கருதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நல்ல முடிவெடுத்து அறிவிப்பார் என்று தகவல் வெளிவந்திருக்கு. இதே விஷயமா அரசு ஊழியர் சங்க தலைவர் அன்பரசு வந்து என்ன கூறியிருக்காருன்னா, மத்திய அரசு அறிவிக்கும் டிஏ உயர்வு வந்து தமிழக அரசு பின்பற்றி வரதுனால விரைவில் இது விஷயமா அறிவிப்பை வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். 10 நாட்களுக்குள்ள இதற்கான அறிவிப்பு வெளிவரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இதுல தாமதம் ஏற்பட்டா அரசாங்கத்தின் முறையிடுவோம் அவர் கூறியிருக்காரு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள டிஐக்கு விஷயம் அனௌன்ஸ் பண்ணது அதிக வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி July 1st மீது கணக்கிடப்பட்டு 11% ஹைக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு வந்து என்ன முடிவு பண்றாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஓல்ட் பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. பொதுவா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரிட்டையர் ஆகுறானா, ரிட்டையர் ஆன அப்புறமா அலவன்ஸோட சேர்த்து அவர் இறுதியாக பெற்ற சம்பளத்தில் வந்து 50% பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக மாதந்தோறும் வழங்கப்படும். இதனால இறுதி காலங்களில் வந்து அவர் தேவைக்கு யாரையும் சார்ந்திருக்க நிலை ஏற்படாது. இந்த ஓய்வூதிய திட்டத்தையே வந்து 1/4/2003 அப்புறமா பணியில் சேர்ந்தவர்களுக்கு கிடையாது அப்படின்னு அப்போது முதல்வராக இருந்த அதிமுக அரசு வந்து ரத்து செய்தாங்க. 1/4/2003 அப்புறம் பணியில் சேர்ந்தவருக்கு இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க, பங்களிப்பு ஓய்வூதியம் வந்து கொடுக்குறாங்க. இந்த நடைமுறைப்படி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பளத்தில் வந்து 10% பார்த்தீங்கன்னா தொகை பிடித்தம் செய்யப்படுது. இதே தொகை அளவுக்கு அரசாங்கமும் ஒரு தொகையை செலுத்தும். ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அந்த தொகையை மொத்தமாக அவர்களுக்கு வந்து வழங்கப்படும். 2004 முதல் மத்திய அரசும் இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த குமுலேட்டிவ் பென்ஷன் ஸ்கீமில் ஓய்வு பெறும் ஊழியருக்கு மொத்தமாக வழங்கப்படும் தொகையை வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. மொத்தமாக கிடைக்கும் பணத்தையே வந்து அவருக்கு நெருக்கமானவர்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமாகவே அந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா ஓய்வு பெற்றவர்கள்லாம் தனது இறுதி காலத்தை அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும். அதுவே மாதம் மாதம் தொகை கிடைத்தால் அவர் யாரும் சார்ந்திருக்காம தங்கள் தேவைகளை வந்து தாங்களே நிவர்த்தி கொள்ள முடியும். நம்ம திமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வராங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ஆசிரியர்களும் நீண்டகாலம் கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழுவின் அறிக்கை தமிழக அரசும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலையில் தான் போக்குவரத்துக்கு இருக்க நிர்வாகிகளுடைய முன்மொழிவை அனுப்ப, அதை ப்ரொபோசல் அனுப்ப தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகங்களில் 1/4/2003 அப்புறம் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் 1998 ஓய்வூதியம் வழங்க, அதை அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க ட்ரஸ்டியில் வந்து விபரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதே போல் மற்ற துறைகளும் விபரங்கள் தயார் செய்யப்பட்டு வருது. இனி வரப்போகிற நாட்களில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோட நடவடிக்கை வந்து வேற லெவலில் இருக்க போது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மிகப்பெரிய ஃபேவர் பண்ண போறாரு. முக்கியமாக வந்து டிஐக்கும் அதுக்கப்புறம் ஓல்டு பென்ஷனையும் கொண்டு வர போறாரு. இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் அடுத்த 10-15 நாட்களுக்குள் நடக்கும். இப்போ வரப்போகிற பட்ஜெட் கூட தொடரில் இந்த ஓல்டு பென்ஷன் விஷயமும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.